ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நியூஸ் படிக்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த இந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, ரெண்டு ஃபேமிலிக்குமே பெரிய லாஸ். இந்த பையனை நம்ம லவ் பண்ணாமல் இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்பானே, இந்த பையன் லைஃப்குள்ளே நம்ம போகாமல் இருந்திருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பானே அப்படிங்கிற கேள்விகள்லாம் அந்த பொண்ணை தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம். அவன் இல்லாத உலகம் எனக்கு வேண்டான்னு தான் தோணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அவன் இல்லாத உலகம், நான் அவ்வளோ அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது. அவன் இல்லாத உலகம் எனக்கு வேண்டவே வேண்டாம்னா அவங்க அதுக்குள்ளே போயிருப்பாங்க. சொந்த அண்ணனே இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறத தாங்கியிருக்க முடியாது, ஒன்று. ரெண்டாவது, நம்ம இவ்வளவு ஆசையாக வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம், மொத்த கனமும் உடஞ்சிச்சுல. இப்போ அந்த பொண்ணு ஒரு பெரிய ஷாக்ல இருந்திருப்பா. ஏஜ் ஒரு விஷயம் கிடையாது, இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு அந்த அந்த இன்னசென்ட் போகும்போது அவங்களுமே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு சின்ன குழந்தைங்க ஈவன் கேம் ஆன்லைன் கேம்ல விளையாடும் போது கூட 7 இயர்ஸ் குழந்தைங்கலாம் டிப்ரெஷனுக்குள்ள போய் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த பொண்ணு ஒரு இந்த ஹானர் கில்லிங்ல இருக்க விக்டிம்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பெயினோட சேர்த்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட சேர்த்து ஒரு கோபமும் இருக்கும் மனசுக்குள்ள. இந்த உலகம் வந்து ஃபேரா இல்லையே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும், நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும், மனசு தங்காமல் அப்படியே சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. பட் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏய் அதே சொல்லிட்டுருக்காத, அதே நினச்சிட்ருக்காத, விடு, விட்டுட்டு வேறு வேலை பாரு அப்படி சொல்லுவோம். அது அவங்களோட உணர்வு சொல்லவே கூடாது. ஒருவேளை நான் இவன் லைஃப்பில் வராமல் இருந்தால் உயிரோடு இருந்திருப்பான், நான் வந்ததுனால தான் இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தன்னை தானே பிளேம் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க, விச் இஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அதனால தான் இந்த சூசைட் வரைக்கும் போகிறது. இவங்களுக்குள்ளே அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். இவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 கல்யாணமாவது பண்ணி வச்சாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஹீல் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வர குழந்தைங்கள இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரெண்டு பேரண்ட்டுமே அதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணும்போது இவங்களால நார்மல் லைஃப்க்கு வந்துட முடியும். வணக்கம் மேடம். வணக்கம். ஷர்மிளா என்கின்ற ஒரு பெண்மணி நேற்றைக்கு சூசைட் அட்டன் பண்ணி இறந்துருக்காங்க. இதற்கு காரணம் வந்து அவங்களோட கணவனை ஆணவ கொலை செய்ததற்காக இறந்துருக்கிறாங்க. அது எதற்காக இறந்தாங்க என்னன்றது தெரியல. ஒரு 2 மாதம் ஆகுது அவங்களோட கணவன் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு மன உளைச்சல் காரணமாக தான் இறந்ததா அண்மையில் தெரியப்பட்டிருக்குது. அந்த மன உளைச்சலிருந்து அவங்க தப்பிச்சிருக்கலாம், இந்த பெண்மணியை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மேடம் சொல்லுவீங்க? ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நியூஸ் படிக்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த இந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, ரெண்டு ஃபேமிலிக்குமே பெரிய லாஸ். அதை இப்போ ரெண்டு ஃபேமிலியுமே வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பெயினை. இங்கே பிரச்சனை என்னென்னா, நார்மலாகவே ஒரு லவ் ஃபெயிலியரை கூட எல்லாருக்குமே அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், நம்ம உயிரோடு இருக்கணுமா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த பொண்ணு ஒரு இந்த ஹானர் கில்லிங்கில் இருக்க விக்டிம்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த பெயினோட சேர்த்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட சேர்த்து ஒரு கோபமும் இருக்கும் மனசுக்குள்ளே. இந்த உலகம் வந்து ஃபேரா இல்லையே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும், நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு கில்ட் இருக்கும், ஒரு குற்ற உணர்ச்சி. எப்படின்னா, இந்த பையனை நம்ம லவ் பண்ணாமல் இருந்திருந்தா உயிரோடு இருந்திருப்பானே, இந்த பையன் லைஃப்குள்ளே நம்ம போகாமல் இருந்திருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பானே அப்படிங்கிற கேள்விகள்லாம் அந்த பொண்ணை தூங்க விடாமல் பண்ணியிருக்கோம். சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, தூங்கியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஓடிட்டே இருக்கும். இது வந்து காக்னிட்டிவ் அந்த பெர்செப்ஷனே மாற்றிடும். தான் இந்த உலகத்தில் வாழணுமா, லைஃபோட பர்பஸை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே. அது மாதிரி ரொம்ப அதுக்குள்ளே ஊறி போயிருப்பாங்க. அவங்க இறந்து போனவங்களையே அந்த மெமரிஸ்க்குள்ளேயே இருந்திருப்பாங்க. இந்த கில்ட் வந்து அவங்கள ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு சூசைடல் வரைக்கும் கொண்டு போயிருக்கும். ப்ராபப்ளி இந்த பொண்ணுக்கு அந்த கொஞ்சம் முன்னாடியே ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை ஒரு தெரப்பியோ இல்லை கூட இருக்கிறவங்க அந்த பொண்ணை பேச விட்டு மனசுக்குள்ளே இருக்க விஷயங்களை வெளியில் வர வச்சுருந்தா, ஒருவேளை அந்த பெயினை ஹீல் பண்ணியிருந்தா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம். அந்த சம்பவம் நிகழ்ந்த அப்பவே இந்த செயல்கள்லாம் செஞ்சிருக்கு. இந்த ஆமாம், அந்த ஏன்னா ஒரு ஷாக்கில் இது, அந்த ஷாக்கில் இருந்திருப்பா அந்த பொண்ணு, ஒரு நம்ப முடியாத ஒரு ஷாக்கில் இருந்திருப்பா. ஏன்னா சொந்த அண்ணனே இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறத தாங்கியிருக்க முடியாது, ஒன்று. ரெண்டாவது, நம்ம இவ்வளவு ஆசையாக வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம், மொத்த கனமும் உடஞ்சிச்சுல. இப்போ அந்த பொண்ணு ஒரு பெரிய ஷாக்கில் இருந்திருப்பா. அந்த ஷாக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை வெளில கொண்டு வந்துருக்கணும், அதுக்கு ஒரு ட்ரோமா ஒரு ஹீலிங் கொடுத்துருக்கணும், அந்த பொண்ணுக்கு தெரப்பி கொடுத்துருக்கணும். அடனும் ஏன் அதை எடுத்தாங்களா அந்த ஸ்டெப்ஸ் எனக்கு தெரியல. இன்னொரு விஷயமும் இருக்குது, நார்மலாக இந்த மாதிரி ப்ராசஸில் பெயினில் இருக்கவங்க, அது எந்த பெயினில் இருந்தாலும் அவங்க வந்து உளருவாங்க, அப்படியே வாயை விட்டு சொல்லுவாங்க, மனசு தங்காமல் அப்படியே சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. பட் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஏய் அதே சொல்லிட்டுருக்காத, அதே நினச்சிட்ருக்காத, விடு, விட்டுட்டு வேறு வேலை பாரு அப்படி சொல்லுவோம். அது அவங்களோட உணர்வு சொல்லவே கூடாது, அது மாதிரி சொல்லவே கூடாது. அவங்க சொன்னாங்கன்னா சொல்லட்டும்னு விட்டுறணும், மல்டிபிள் டைம்ஸ் சொன்னாலும் விட்டுறணும் அப்படியே. அப்போ வந்து நம்ம அந்த வார்த்தைகளை கவனிக்கக்கூடாது, நம்ம கவனிக்க வேண்டியது அந்த பெயினை தான் கவனிக்கணும். ஓகே, இட் இஸ் லைக், அப்போ என்ன பண்ணணும், நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, அதை வேலிடேட் பண்ணணும். ஆமாம் கண்ணா, இது நார்மல் கண்ணா, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ப்ராசஸில் பெயினில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க, இது மாதிரி கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, இது மாதிரி கோபமாக இருப்பாங்க, இது மாதிரி தான் இருப்பாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, இட் இஸ் நார்மல் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
பட் மோஸ்ட்லி நம்ம சொசைட்டியில் அதை பண்ண மாட்டாங்க. அவ்வளோ எம்பத்தி இருக்காது, அவ்வளோ பொறுமை இருக்காது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஏ இதே உளறிட்டு இருக்காத விடு அப்படிம்பாங்க. அது பண்ணவே கூடாது. ஒருவேளை அது அவங்களுக்கு புரியலையா மேடம்? யாருக்கு? நார்மல் மக்களுக்கு புரியலை. ஏன்னா இது வந்து ஏதோ தொண்ணு எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காங்களே. நான் சொல்றது இந்த பொண்ணோட கேஸில் நார்மலாகவே ஒரு லவ் ஃபெயிலியர்னா ஒருத்தன் உளறான் அப்படின்னா ஏ எப்போ பார்த்தாலும் இதே சொல்கிற அப்படின்னு அவனை கட் பண்ணுறது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தெரப்பிக்கு வரவங்களே நான் பார்த்துருக்கேன், சக்தி நான் அவங்கள வந்து மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்க முடியாது என்னால், அவங்க எனக்கு பண்ண துரோகத்தை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. விச் இஸ் அன்னதர் ஒரு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட் நமக்கு நாமே கொடுத்துக்கிறது. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க இல்லையா, அப்போ ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அந்த ஹாப்பினஸ்ஸை உங்களால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்கள நினைக்கும் போது, ஏன்னா மோஸ்ட்லி இந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்கள நினைக்கும் போது ஒரு கோபம் தான் வரும். அந்த கோபம் இருக்குன்னா இன்னும் நீங்கள் அவளை மன்னிக்கவே இல்லைன்னு அர்த்தம். இந்த மன்னிக்காமல் இந்த பெயினை நீங்கள் உள்ளே வச்சுட்டு இருக்க வரைக்கும் இது ஒரு எனர்ஜி, ஆக்சுவலாக ரெப்ரெஸ்ட் எனர்ஜி. இது உள்ளே என்ன பண்ணும், நம்மளை கொன்றும். பெட்டர் மன்னிப்போம் மறப்போம் அப்படியே அவங்கள விட்டுறணும், அவங்க லைஃப் அவங்க வாழ்ட்டுன்னு போக விட்டுட்டு அப்படி மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மெமரிஸ் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். இந்த பொண்ணுக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸை கொடுக்கலை. கொடுத்துருந்தா ஒருவேளை இந்த 2 மாதத்தில் அந்த பொண்ணு வெளில வந்திருப்பான், வந்து தன்னை தானே திரும்ப ஒரு ரீபில்டு பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிருப்பான். தட் இஸ் மிஸ்ஸிங் ஆக்சுவலி. ஒருவேளை அந்த நம்மளோட கணவன் இல்லை, நம்மளும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த மாதிரியான செயலை செஞ்சுருக்கலாமா? அதுதான் மெயின் ரீசன். அவன் இல்லாத உலகம் எனக்கு வேண்டான்னு தான் தோணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அவன் இல்லாத உலகம் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது. அவன் இல்லாத உலகம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு அவங்க அதுக்குள்ளே போயிருப்பாங்க. அதுக்கு மேலே இன்னொரு கோவம் என்ன இருந்திருக்கும்னா, இவங்க மேலே ஒரு கோவம், இவங்க மேலே ஒரு ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. நான் தான் இதுக்கு காரணம், ஒருவேளை நான் இவன் லைஃப்பில் வராமல் இருந்தால் உயிரோடு இருந்திருப்பான், நான் வந்ததுனால தான் இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தன்னை தானே ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. விச் இஸ் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அதனால தான் இந்த சூசைட் வரைக்கும் போகிறது. இந்த ப்ளேமிங் கண்டிஷனில் அவங்க உளறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா உடனே இவங்களுக்கு தெரப்பி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இவங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து சூசைடு தான். எப்போ வந்து தான் வந்து தன் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு தான் தான் இதுக்கு காரணம்னு ப்ளேமிங்குள்ளே போகிறாங்களோ, இந்த மாதிரி ஹானர் கில்லிங் மட்டும் இல்லை, எனி சுச்சுவேஷன் ஈவன் ஆஃபீஸில் கூட தன்னோட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு தான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்பு வந்து இது தான் போவாங்க. தான் அன்ஃபிட்டு, தான் வந்து இது தான் 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 இதுக்கு காரணம் அப்படின்னு ஒருத்தர் செல்ஃப் ப்ளேமுக்குள்ளே போகிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேடம் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு, நம்ம வேறு மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். இருந்தாலும் இந்த ஆணவ கொலை அப்படின்றது மாறவே மாட்டேங்குது. இந்த கேஸில் கூட நம்ம பார்த்தோன்னா அவங்களோட அண்ணன் தான் அவங்களோட கணவரை வெட்டியிருக்கிறான். அதே மாதிரி நிறைய வழக்குகளை நம்ம எடுத்து பார்த்தோன்னா தன்னோட அப்பா தான் வெட்டுறாங்க, அம்மா தான் கொலை பண்ணுறாங்க, எரிச்சே கொலை பண்ணுறாங்க நம்மளோட குழந்தைகளை. அந்த மனநிலை ஏன் இன்னும் மாறாமல் இருக்குது? அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது, நம்ம மகளை நம்மளே கொல்லக்கூடாது, நம்ம பசங்களை நம்மளே கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள எப்போ வரும், எப்படி தோன்ற வைக்கிறது? பியூட்டிஃபுல் க்வெஸ்சன். இதுதான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான், இந்த தெளிவு தான் அவங்களுக்கு வேணும். ஆக்சுவலாக இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ஏன் நடக்குது அப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் ரீசன் இதுக்கு இருக்குது. ஒன்று வந்து சில மனிதர்களுக்கு காக்னேட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக நடக்கணும். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம், ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறத அக்செப்டே பண்ண மாட்டாங்க ஒரு சில மனிதர்கள். இன்னும் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரி மனிதர்கள் இந்த மாதிரி செய்வாங்க. சில மனிதர்கள் வந்து சீக்கிங் ஃபார் வேலிடேஷன், நான் இந்த குரூப்பில் இருக்கேன், என்னை வந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாது, என்னை சுற்றி இருக்க மனிதர்கள் என்னை ஒதுக்கி வச்சிடக்கூடாது, என்னோடய ரெப்யூட்டேஷன் என்னோட அந்த ஆனரன் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு டூ சம்திங், ஏதாவது நான் பண்ணி தான் ஆகணும். அது எனக்கு வேல்யூபிளாக இருந்தாலும் சரி, என்னோடய மாரல் பிரின்சிபல்ஸை குவஷ்சன் பண்ணாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் ஹாவ் டு டூ இட், அதர்வைஸ் தே வில் நாட் அக்செப்ட் மீ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் லோ செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லலாம். இன்னொன்று அக்ரிடியேஷன் சீக்கிங், நான் அந்த குரூப்புக்குள்ளே இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறது, அவங்க இஷ்டப்பட்டு பண்ணுறது இல்லை. இல்லைன்னா இவங்கெல்லாம் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க ஒதுக்கி. அந்த ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நார்மல் மனிதர்கள் இந்த சொசைட்டி நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள வச்சு உங்கள் வாழ்க்கை இல்லை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம வந்து இந்த உலகத்தில் நிறைய பேருக்குள்ள இருக்க ஒரு இல்லூஷன் என்னென்னா, நம்ம இங்கே ஃபார்எவர் வி ஆர் கோயிங் டு லிவ் அப்படிங்கிற ஒரு இல்லூஷனில் இருக்கும். நான் எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்க போகிற ஒரு இம்மார்டாலிட்டி இல்லூஷன். நம்ம மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நேச்சரும் இந்த கடவுளோ இல்லை யூனிவர்ஸோ இவங்க கூட பிச்சை, அந்த கருணையில் தான் நம்ம ஒரு ஒரு நாளும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு.
அதுக்கு வந்து வி ஷுட் பி தேங்க்ஃபுல், அப்பாடா நல்லவேளை இன்னைக்கு நான் ஒரு நாள் எனக்கு வாழ கிடச்சிருக்கு. அப்படி நம்ம வாழ ஆரம்பித்தோன்னா வில் பி லைக் நம்மளை அந்த ஒரு ஒரு நாளும் ஏதாவது க்ரியேட் பண்ணணும், ஏதாவது இம்பாக்ட் பண்ணணும், மற்றவங்க லைஃப்பில் நம்ம ஏதாவது பண்ணணும், இல்லை நமக்கு யூஸ்ஃபுல்லாக வாழணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் லைஃப்பை பார்க்கும்போது லைஃப் இன்னும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் கடைசி நாளாக இருந்தால் கூட ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் நம்ம இங்கே வாழ்கிறது எப்படி வாழ்கிறோன்னா, நான் எப்போவுமே வாழ போகிறேன், ஃபார் எவர் ஐம் கோயிங் டு லிவ், ஸோ எல்லோரும் என்னை அக்ரிடியேஷன் பண்ணணும், என்னை அக்செப்ட் பண்ணணும், இந்த ஒரு இல்லூஷனில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த தெளிவு இவங்களுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ்லாம் போகாமல் தன்னோட வாழ்க்கை முக்கியம், தன்னோட குழந்தை முக்கியம், யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை எனக்கு, அவன் மதிச்சான்னா மதிக்காட்டினான்னு, என் குழந்தை ஆசைப்பட்டிருக்கா வாழட்டும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி காக்னேட்டிவ் டிசார்ஷன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இது கான்சிக்வன்சஸ் இருக்குது, இதில் சரியாக தப்பாக நீ முடிவு எடுக்கணான்னு சொல்லி கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, அந்த குழந்தை அந்த ஏஜில் முடிவு இப்படி எடுத்துட்டா அவளுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அவங்கள வாழ விடுறது தான் ஒரு நியாயமான மனுஷங்க பண்ணுற ஒரு வேலை. ஆனால் இவங்க நியாயமாக யோசிக்க முடியல அவங்களால, ரொம்ப இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் இர்ரேஷ்னல் தாட். இது எதனாலனா லைக் நான் வந்து ஒரு ஸ்டெப் பெட்டர் இருக்கிற மனிதர்களை விட அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஏன் இந்த ஃபீல் வருதுன்னா லைஃபோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கல, லைஃப் எவ்வளோ அன்சர்டனிட்டி இருக்குது, எவ்வளோ மிஸ்ட்ரி இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கல. நான் வந்து ஒரு ஸ்டெப் பெட்டர், நான் என்னோட சேர்றவங்க யாரெல்லாம் சேரணும், என்னோட ரிலேஷன்ஷிப்பில் யாரெல்லாம் இருக்கணும், என்னோட ஃபேமிலி மெம்பரை யாரெல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு வலையத்தை வளைச்சி வச்சுருது. ஸோ லைஃப்பில் எல்லாருமே ஈக்குவல் தாங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. அது முதல்ல வரணும், அது வரணும், அது வராத வரைக்கும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இது எப்போ இந்த புரிதல் வரும்னா, லைஃபோட வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் கடவுளுக்கு போட்ட பிச்சை, ஒரு ஒரு நாளும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத நிதர்சனத்தை புரிஞ்சுக்கும் போது வரும். இன்னைக்கு நான் பார்த்துட்ருக்கோம் நம்ம எவ்வளோ அன்சர்டனிட்டின்னு, ரொம்ப சின்ன வயசுலே என்னை இறந்து போயிடுறாங்க, எவ்வளோ வயசு அன்சர்டனிட்டி லைஃப். அப்போ நம்ம இவ்வளோ ரொம்ப ரொம்ப ஒரு நேரோ மைண்டடாக நம்ம ஏன் போகணும்? உலகத்துக்கு வந்திருக்கிறது நல்ல நிம்மதியாக எல்லோரும் வாழ்கிறது தானே, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் எஜுகேட் பண்ணி, அப்படி தானே வாழ முடியும். அது மிஸ் ஆகுது சில சொசைட்டியில், ஸ்பெஷலி நம்ம சொசைட்டியில் இந்த பரிணாமங்கள்லாம் வளரணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காலத்தில் யாரோ போட்டு வச்ச ரூலை தான் நான் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நான் வந்து கரெக்டாக இருக்கேன்னு அர்த்தம், அப்படிலாம் இல்லவே இல்லை. அவங்க அந்த ரூலை போடும்போது அவங்க மைண்ட் செட் என்னன்னு தெரியாது நமக்கு. நம்மளோட வாழ்க்கை இத்தனை வருஷங்கள் கழித்து நாம் டிசைட் பண்ணிக்கலாம் இப்படி தான் வாழணும், மாரல் எத்திக்ஸ் அந்த காம்பஸை நீங்கள் மீற வேண்டாம். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி இருக்க ஒரு பிலீஃப் சிஸ்டம்லேருந்து நம்ம வெளில வரும். இதெல்லாம் ஃபால்ஸ் பிலீஃப் சிஸ்டம். இதுக்குள்ளே இந்த வெளில வந்து மனிதர்கள் எல்லோரும் ஈக்குவல்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது இன்னும் பெட்டராக நம்மளால் வாழ முடியும். இதுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்தே கொண்டுட்டு வரணும் இந்த தாட்ஸை. எல்லோரும் ஈக்குவல் தான் கண்ணா, எல்லாருக்கும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அது மாதிரி மாறிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த பசங்க மாறிட்டாங்க, 24 வயசில் அந்த மெச்சூரிட்டி இருக்குது, ஆனால் 50 வயசில் அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. தட்ஸ் அ பேத்தட்டிக் திங். அவங்க இன்னும் ஒரு மிருகமாகவே இருக்கிறாங்க. மிருகமாக இல்லை, ரொம்ப முட்டாள்களாக இருக்காங்க. யாரோ அவங்களோட எண்ணங்களை அந்த காக்னேட்டிவ் போய் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியல. இதுதான் கரெக்டு, இப்படி தான் நான் வாழ்வேன், இதுதான் என்னோடய பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு ஒரு அந்த கட்டத்துலேருந்து வெளில வரணும் அவங்க. அப்படி வாழ்கிறது இல்லை வாழ்க்கை. மற்றவனை கொள்றதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? மற்றவனை கார்னர் பண்ணி சாகடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒருத்தனை அழ வச்சிடலாம் ஈஸியாக, உடச்சிடலாம் ஈஸியாக, ஆனால் அவனை வாழ வைக்க முடியுமா நம்மளால்? ரெண்டு பேர் வாழணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம தலையிட்டுறதுக்கு வி ஹாவ் நோ ரைட்ஸ். இன்னும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இன்னும் வரல, இன்னும் அந்தளவுக்கு ஒரு புரிதல் நம்ம ஜென்ரேஷனுக்கு வரல. இப்போ நான் வந்து மன உளைச்சலில் இருக்கேன் அப்படின்னா நான் தனிமையை உணரணும், நான் தனியாக இருக்கணும்னு தான் நான் பார்ப்பேன். இப்போ நான் தனியாக இருக்கும்போது இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய்கிட்டே தான் இருக்கிற ஒரு செயல் இருக்கும். அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறது, இந்த என்ன தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் மன உளைச்சலில் இருந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்போ நான் தான் இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது என்னால் எப்படி நான் ஒருத்தவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும், அவங்க எப்படி வெளியில் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும், அதை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக மன உளைச்சலில் இருக்கிறீங்க, நீங்கள் தனியாக தான் இருக்கணும்னு தோணுது அப்படின்னா தனியாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி சோஷியல் வித்ட்ராவல் சொல்லுவோம், யார் கூடயும் பேச மாட்டாங்க. இதில் வி லைக் கம்ப்ளீட்லி ரொம்ப க்ளோஸாக தான் நம்புகிற மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. இவங்க அப்படி தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நோட் புக்கில் எழுதலாம் அவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையும், தீந்து போகிற வரைக்கும், அந்த எண்ணங்கள் தீந்து போய் கடைசியாக எண்ணங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் எழுதலாம். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வென்டிலேஷன். ஒன்று. இன்னொன்று, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யலாம். இல்லை எதுவுமே பிடிக்கலையா, ஏதாவது ஒரு விஷயத்தை புது ஹேபிட்டை உருவாக்கிக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த பிரச்சனைகள் இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்பை ரீபில்டு பண்ணணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இவ்வளோ நாள் இருந்த ரொட்டீன் இஸ் ஓகே,
இனிமேல் நமக்குன்னு புதுசாக ஒரு ரொட்டீன் ரெடி பண்ணணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு புது ரொட்டீனை உருவாக்கி அவங்க அப்படி வாழ ஆரம்பிக்கணும். அது அப்படி அப்படி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரீபில்டு பண்ணிக்க முடியும். சப்போஸ் அவங்களால அது பண்ண முடியலைன்னா சுற்றி இருக்க மனிதர்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இவங்களுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா கூட போய் அந்த வேலையை ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க குளிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் ஷேர் பண்ணலாம். இது அவங்க ஏதோ ஒரு துணி காய் போடுறாங்கன்னா போய் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். சின்ன சின்ன வேலைகளை ஷேர் பண்ணும்போது தே ஃபீல் பெட்டர், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஹீல் பண்ண முடியும். ஆனால் அவங்க பேசினா மட்டும்தான், அவங்க மனசுக்குள்ளே இருக்க எண்ணங்கள்லாம் வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்களால ஹீல் ஆக முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த எண்ணங்கள் வெளியில் வர்றதே இல்லை, அவங்க பயப்படுவாங்க சொல்கிறதுக்கு, ஒன்று. ரெண்டாவது, சம்டைம்ஸ் பீப்புள் வந்து ஈவன் சொன்னால் கூட அவங்கள வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. சுத்தி இருக்கவங்க, ஏ எப்போ பார்த்தாலும் இதே தானா, நோய் நோய் நோய், அதை விட்டுட்டு வேலை வா. நம்ம அதை கேட்கணும், அதை கேட்குறதுக்கு காது கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப எம்பத்தியாக நடந்துக்கணும். நார்மலாக நீங்கள் பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி எம்பத்தியாகவே இருக்கணும். சரி கண்ணா, நீ சொல்கிறது கரெக்டு, இப்படி தான் இருப்பாங்க, இதே மாதிரி தான் கன்ஃபியூஷன். இன்னொரு விஷயம் நம்ம சொசைட்டியில் இருக்குது என்னென்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு வலியோடு இருக்கேன்னா அந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிரஸ் பண்ணால் நான் வீக் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். விச் இஸ் நாட் ரைட். அது கரெக்டே கிடையாது. எதெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் சொல்லலாம். நம்ம வழியில் இருக்கோன்னா, இப்போ இது பெரிய பொய் எது தெரியுமா, ஹாய் ஹவையூன்னு கேட்டால் ஐம் ஃபைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பெரிய பொய். எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபைன் சொல்ல வேண்டியதில்லை. இஃப் யூ நாட் ஃபைன், அட்லீஸ்ட் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் க்ளோஸ் சர்க்கிள் கிட்டையாவது ஐம் நாட் குட், ஐம் நாட் ஃபைன் அட் ஆல், ஐம் அண்டர் சம்திங் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லலாம். நத்திங் ராங் இன் தட். ஆனால் நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்க மாதிரி யாருமே நம்ம உணரலை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எக்ஸ்ப்ரெஷன் என்னோடய ஃபீலிங்கை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டா நான் வந்து வீக். அப்படி இல்லை, நீங்கள் எப்போ ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராங். உங்கள் வல்னரபிலிட்டி உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராங்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு மனுஷன் தனக்கு உண்மையாக இருக்கானோ அப்போ வந்து அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். அவனை யாருமே உடைக்க முடியாது. ஆனால் நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்குவேன், எவ்வளோ வலி இருந்தாலும் வெளியில் அப்படியே சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். விச் இஸ் அது வந்து ரைட்டான அப்ரோச் கிடையாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ண பண்ண உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருமோ அவ்வளோ வரும். இது எல்லாமே வியாதிகளாக மாறிடும் நம்ம உடம்புக்குள்ளே. இது எல்லாமே எனர்ஜி, எண்ணங்கள் எல்லாமே எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீங்கள் அமுக்கி அமுக்கி வைக்க வைக்க கார்டியாக் ப்ராப்ளம் வரலாம், டைப் 2 டயபிட்டிஸ் வரலாம், ஈவன் கேன்சர் கூட வரலாம், டைஜஷன் அஃபெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது வந்து நாங்கள் சைக்கோசமேட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம். அதாவது எந்த காசட்டிவ் ஏஜென்ட்டுமே இல்லாமல், எந்த ரீசனுமே இல்லாமல் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் எந்த வியாதியும் இல்லை பாரு, எதுவுமே இல்லை பாரு, ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த எண்ணங்களால் தான். ஸோ இந்த எண்ணங்களை வெளியில் சொல்கிறது இல்லை எழுதுறதோ அது மாதிரி பண்ணும்போது தே வில் பிகம் கொஞ்சம் ஹீலிங் நடக்கும். மேடம், இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, நீங்களும் உங்கள்கிட்டயே நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க, இந்தந்த வயசுலேருந்துன்னு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ 13 வயசுலேயே நிறைய பேருக்கு எனக்கு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்ற சொல்கிறக்கூடிய சூழல்லாம் இருக்குது. அது இந்த வயசில் தான் வரணும், வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கா? ஏஜ் ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு அந்த அந்த இன்னசென்ட் போகும்போதுலால அவங்களுமே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கும் சின்ன குழந்தைங்க ஈவன் கேம், ஆன்லைன் கேமில் விளையாடும் போது கூட 7 இயர்ஸ் குழந்தைங்களாம் டிப்ரெஷனுக்குள்ளே போய் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. இது சூசைடு, இந்த டிப்ரெஷனுக்கும் இந்த சூசைடல் தாட்டுக்கும் ஏஜெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்ம அவ்வளோ எக்ஸ்போஷர் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஏஜ் வச்சு மட்டும் சொல்ல முடியாது இந்த ஏஜுக்கு தான் வரும், இந்த ஏஜுக்கு வரக்கூடாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இருக்க இந்த எக்ஸ்போஷர் ஜென்ரேஷனில் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த டிப்ரெஷன், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது எல்லாருக்குமே. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வென்டிலேட் பண்ண கற்றுக்கணும், அதை ஹீல் பண்ண கற்றுக்கணும். நிறைய டைம் அதை போட்டு அமுக்குறாங்க. அதை அமைக்கிட்டு நான் ஒரு யோகா பண்ணிட்டால் சரியாக போயிடும், நான் ஒரு மூச்சு பயிற்சி பண்ணால் சரியாக போயிடும், இட்ஸ் நாட், அது ஹீலிங் கிடையாது. அது வந்து ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் டூர் போனால் சரியாயிடும், சில பேர் நான் ரீல்ஸ் பார்த்தா சரியாயிடும், அதெல்லாம் எஸ்கேப் பண்ணுற மெக்கானிசம். அந்த வலியை கொஞ்ச நேரம் மறக்கிறாங்க. சில பேர் நான் மூவி பார்த்தா சரியாயிடும், உள்ளே தான் இருக்கும். இப்போ ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாசனை அடிச்சுட்டே இருக்குமா? நீங்கள் ரூம் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்காது. ஆனால் அந்த எலி, அதான் இந்த வலி உள்ளே இருக்கு இல்லையா, அந்த உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் மூவி பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் மால் போகிறோம், கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம், கொஞ்சம் நேரம் பப் போகிறோம், அதெல்லாம் மறக்கும். கொஞ்சம் நேரம் அதை மறப்பீங்க. இன்வென் ஆல்கஹால் எடுக்கிற கூட, ஆல்கஹால் எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் மறக்கிறீங்க, ஸ்மோக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் மறக்கு. ஆனால் நீங்கள் ஹீல் பண்ணலைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இங்கே தைரியம் இல்லை அதை ஃபேஸ் பண்ணி அதை எடுத்து வெளில போடுறதுக்கு. அதை குப்பைத்தொட்டி மாதிரி உள்ளே வச்சு அடைச்சிட்டு, நான் வந்து சூப்பராக இருக்கேன் பாருங்க, ஹெல்த்தியாக இருக்கேன் பாருன்னு ஒரு
மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு வெளியில் காமிச்சிக்கிறதுக்காக வாழ்றீங்கன்னா கஷ்டப்படணும். இப்போ காதலர்களுக்குள்ளே இல்லை கல்யாணத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட பெற்றோர்கள் எல்லாமே அந்த கூட்டுட்டு போய் காவலர்கள்கிட்ட தான் போகிறாங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வராங்க, ஆனால் ஒன்று பிரித்து வச்சிடறாங்க. பொதுவாக இந்த கவுன்சிலிங்கோ இல்லை சைக்காட்டிஸ்ட் எல்லாம் போய் இன்னும் பார்க்குற ஒரு சூழல் அதிகமாக ஆகலை. ஒரு சிலர் எங்கேயோ இருக்குது. இப்போ அவங்களுக்குலாம் என்ன மேடம் சொல்லலாம் நம்ம? இது வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது பெட்டர் பேரண்ட்ஸ் வந்து ஒரு கவுன்சிலர்ஸ் கிட்ட போய் சஜஷன் கேட்கறது பெட்டர். ரெண்டு பேருக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கவுன்சிலிங் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன் பிரிச்சு வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கவுன்சிலிங் தான் பண்ணணும். ஒருவேளை அவங்களுக்கு டைம் இல்லாதனால அவங்க அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. அவங்க இப்போ யூஸ்வலாக வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணாவே வந்து இப்படி தான் பண்ணணும். பட் இங்கே வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை, அவங்க லவ் மேரேஜ் தானே அப்படின்றதுனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பிரிச்சிடறாங்க. அப்படி பிரிச்சுட்டா கூட கவுன்சிலிங் ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லைனா ரெண்டு பேராலையுமே அந்த ப்ராசஸை கோத்ரூ பண்ண முடியாது. அது ஒரு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா என்னால் கோத்ரூ பண்ண முடியணும் அப்போ தான் நான் ஸ்ட்ராங்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லை. எல்லா மனிதர்களும் உணர்ச்சிகளால் ஆனவங்க தான். நம்ம சாதாரண மனிதர்கள், நம்ம ஒன்றும் ரோபோ கிடையாது. ரோபோவுக்கு தான் உணர்ச்சி இருக்காது. இன்னொரு விஷயம், உணர்ச்சிகள் இல்லைன்னா நம்ம மனிதர்கள் இல்லை. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிக்கு எம்பத்தி இருக்காது, உணர்ச்சிகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. தில் பி ஏபிள் டு மூவ் ஆன். அவங்க 10 லவ் கூட பண்ணுவாங்க, மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க நார்மல் இல்லை, அப்நார்மல். ஸோ நார்மல் மனிதர்களுக்கு வலிக்கும், நார்மல் மனிதர்கள் அழுவாங்க, நார்மல் மனிதர்கள் அந்த கில்ட்டில் இருப்பாங்க, ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இது நார்மல். ஆனால் இதை நார்மல்னு சொல்லாமல் இதை வந்து குறையாகும். மூவ் ஆன் ஆகுறவங்கலாம் ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, யார் வந்து ஒருத்தர் மூவ் ஆன் ஆகுறானோ அடுத்த நாளே மறந்துட்டு போகிறான்னா அவனுக்கு அவன் நார்மல் இல்லை. அவ்வளோ நாள் பழகிட்டு உயிருக்கு உயிராக பழகிட்டு அடுத்த நாளே என்னால் மறந்துட்டு போக முடியுது அப்படின்னா அவன் நார்மல் இல்லை. இல்லை அவன் பழகலைன்னு அர்த்தம், சூப்பர்ஃபிஷியலாக பழகியிருக்கான்னு அர்த்தம். ஒன்று அவன் ஃபேக்கு, அப்போ ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் இல்லை, அது ஒரு ஃபேக் லவ்வாக இருக்கணும், இல்லை நார்சிஸ்டிக்காக இருக்கணும். இன்னொரு பர்சனாலிட்டி இருக்காங்க. யதார்த்தமும் என்ன சொல்கிறாங்கன்னா, மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டா தான் அவன் ஓகே, இன்னும் அதை நினச்சிக்கிட்டு இல்லாமல் இருக்கான். அது அதுதான், அது இங்கே இருக்க எல்லாமே இங்கே தப்பு. நம்ம வந்து என்ன சொல்கிறது, அப்படியே உள்ட்டாவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லை, ஆக்சுவலாக நார்மல் மனிதர்களுக்கு வலிக்கும், பெயின் இருக்கும், கன்ஃபியூஷன். ஆனால் அதுலேருந்து அதை கோத்ரூ பண்ணி வெளியில் வரணும். ஆனால் அடுத்த நாளே எல்லாத்தையும் மறந்துட்டு போகிறான்னா அவனுக்கு வலிக்கவே இல்லைன்னா அவன் நார்மல் இல்லை. ஹி மஸ்ட் பி நார்சிஸ்டிக் ஆர் சைக்கோபாத்தாக இருக்கலாம், இல்லைனா மேப்லியோனிக். இன்னும் சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, இது மூணுமே சேர்ந்த டாக்ஸிக் பர்சனாலிட்டிஸாக இருக்கலாம். ஓகே மேடம், இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கணும்னா இந்த பையனோட தரப்புல விட பெற்றோர்களும் இப்போ ஒரு ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பாங்க. இவங்களும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, அந்த ஆணவ கொலை பண்ணலன்னா நம்மளோட குழந்தையும் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அவங்க சைட்லேயும் நம்ம பார்க்கணும்ல மேடம், ரெண்டு பேரண்ட்டுமே இப்போ வந்து ரொம்ப பெயினோடு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பெயின்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு அறிவு, குழந்தை போச்சு, இவங்களுக்கு குழந்தை போச்சு, ஒரு குழந்தை ஜெயிலுக்கு போச்சு, இன்னும் இவங்களுக்கு ஒரு குழந்தை போச்சு. ஸோ ரெண்டு பேருமே பயங்கர பெயினில் இருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்களோட லாஸ் வந்து யாருமே வந்து ஈடுகட்டவே முடியாது, அவ்வளோ பெரிய லாஸ். இந்த சொசைட்டிக்காக பண்ணிட்டோமே, இதுக்காக பண்ணிட்டோமேனு இப்போ உட்காந்து அவங்க வந்து ரிக்ரெட் இருக்கும், அவங்களுக்குள்ள வலி இருக்கும். இப்போ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் கோத்ரூ பண்ணுற பெயின் எங்களுக்கு புரியுது, ஏதோ ஒரு எமோஷ்னல் ஒரு அவுட்பர்ஸ்டில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, ஆனால் இனிமே இருக்க உங்கள் லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். யாராவது லவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கூட நீங்கள் தத்து எடுத்துக்கலாம் குழந்தைங்கள. இந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு அந்த மாதிரி ஒரு அவசரத்தில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க, அவங்க அடுத்து போக முடியல அப்படின்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ், உங்களுக்கு வந்து அது ஹீலிங்கை கொடுக்கும். ஓகே, நான் வந்து என் குழந்தைய மிஸ் பண்ணிட்டேன், என் குழந்தை, அது மூலமாக தான் இவங்க ஹீலிங் பண்ணிக்க முடியும். இல்லைனா இவங்க ஹீலிங் பண்ணவே முடியாது, இவங்களுக்குள்ளே அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். இவங்க அட்லீஸ்ட் ஒரு 10 கல்யாணமாவது பண்ணி வச்சாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஹீல் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வர குழந்தைங்களை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரெண்டு பேரண்ட்டுமே அதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணும்போது இவங்களால நார்மல் லைஃப்க்கு வந்துட முடியும். அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லைஃபோட பர்பஸ் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைனா இந்த பெயினில் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. மேடம், இப்போ எனக்கு ஒரு பொதுவான ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு செய்தி, இந்த மாதிரியான ஒரு செய்தியை ஒரு பத்திரிகைக்காரன் பார்த்தாங்கன்னா அது ஒரு செய்தியாக பார்ப்பாங்க. இப்போ இதே காவல்துறையில் பார்த்தாங்கன்னா அது ஒரு குற்றம் சம்பவமாக பார்ப்பாங்க. இப்போ மருத்துவர்கள், உங்களை போன்ற ஆட்கள்லாம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதை வந்து நாங்கள் இதை ஒரு சொசைட்டியோட மக்கள் வாழ தெரியாமல் வாழ்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஒரு வலியோடு பார்க்குறோம். லைஃபோட எவ்வளோ ப்ரிஷியஸான ஒரு விஷயம் லைஃபு, அதை வாழ தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்களே,
இந்த விஷயங்களுக்கெல்லாமா கொல்லணும், இந்த விஷயங்களுக்கெல்லாமா இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வழியோடு தான் நான் பார்க்குறேன். உங்களோட நேரங்கள்லாம் எங்களுக்காக ஒதுக்கி நேர்காணல் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஐ ஷுட் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐ ஷுட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.